அக்டோபர் 24 ஜெய்தேவ் கபூரின் பிறந்த நாள். பகத்சிங்கின் தோழரான ஜெய்தேவ் உத்தரப்பிரதேசத்தில் ஹர்தோயியில் இதே அக்டோபர் 24 நாள் 1908 ஆண்டு பிறந்தவர். கான்பூர் டிஏவி கல்லூரியில் படிக்கும் போது ஷிவ் வர்மாவுடன் சேர்ந்து இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தில் ஜெய்தேவ் சேர்ந்தார். 1925 காசியில் புரட்சிகர ஏற்பாடுகளை செய்யும் பொறுப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன்படி பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் இளம் அறிவியல் பட்டப்படிப்பில் சேர்ந்தார் ஜெய்தேவ். இங்குதான் பகத்சிங் லிம்டி விடுதியில் ஜெய்தேவுடன் பல நாட்கள் உடன் தங்கியிருந்தார். ஆக்ராவில் குண்டு தயாரிக்கும் முறையை ஜெய்தேவ் கற்றுக்கொண்டார். தொழில் தகராறு மசோதா, பொது பாதுகாப்பு மசோதா ஆகியவற்றை எதிர்க்கும் நோக்கத்தில் இந்திய சட்டசபையில் குண்டு வைத்த சம்பவத்தில் ஜெய்தேவ் முக்கிய பங்காற்றினார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டு அந்தமான் செல்லுலார் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறைதான் காலாபாணி என்று பிரபலமாக அறியப்படுகிறது. பகத்சிங்கையும் தோழர்களையும் கடைசி முறையாக சந்திக்க தன் விருப்பத்தை ஜெய்தேவ் சிறையில் இருக்கும் போது வெளிப்படுத்தினார். பகத்சிங் தன்னிடமிருந்த மிக புதிய காலணிகளை ஜெய்தேவுக்கு அன்பு பரிசாக அளித்தார். எப்படியும் காவல்துறை அவற்றை பறிமுதல் செய்துவிடும், நீயாவது அதை பயன்படுத்து என்று சொல்லி அந்த காலணிகளை பகத்சிங் அளித்தாராம். ஜெய்தேவ் அந்த காலணிகளை நினைவு பொருளாக பாதுகாத்தார். ஜெய்தேவ் அந்தமான் சிறையில் 16 ஆண்டு காலம் வாடினார். இந்தியா சுதந்திரம் பெற 2 ஆண்டுகள் இருக்கும் போதுதான் அவர் விடுதலை அடைந்தார். இதே அக்டோபர் 24 நாள் தான் லக்ஷ்மி சேகல் அவர்களுக்கு பிறந்த நாள். அக்டோபர் 24 நாள் 1914 ஆண்டு சென்னையில் பிறந்தவர் லக்ஷ்மி சேகல். தந்தை எஸ் சுவாமிநாதன், தாயார் ஏ வி அம்முக்குட்டி. அம்மு சுவாமிநாதன் என்று பிரபலமாக அறியப்படும் அம்மு சுவாமிநாதன் சமூக சேவகர், விடுதலை வீரர், பின்னாளில் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராகவும் ஆனவர். பள்ளி படிப்புக்கு பிறகு லக்ஷ்மி சேகல் சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவ படிப்பை 1938 முடித்து டாக்டரானார். இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் அவரது குடும்பம் நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்பதை அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். 1940 ஆண்டு இளம் மருத்துவராக தனது 26 வயதில் சிங்கப்பூருக்கு லக்ஷ்மி சேகல் பயணப்பட்டார். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களையும் இணைத்துக் கொள்ள ஆர்வம் கொண்டிருப்பதை லக்ஷ்மி சேகல் கேள்விப்பட்டார். சிங்கப்பூருக்கு நேதாஜி வந்தபொழுது அவரை சந்திக்க தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். பல மணி நேரம் நிகழ்ந்த அந்த சந்திப்புக்கு பிறகு பெண்கள் படைப்பிரிவை அமைக்கும் அதிகாரம் லக்ஷ்மி சேகல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த படைப்பிரிவு ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்பட்டது. டாக்டர் லட்சுமி சுவாமிநாதன் கேப்டன் லட்சுமியானார். 1944 டிசம்பரில் இந்திய தேசிய ராணுவத்தின் படை பர்மா நோக்கி புறப்பட்டது. 1944 மார்ச் மாதம் ஜப்பானிய படைகள் இந்தியாவின் கிழக்கு எல்லையில் தாக்குதலை தொடங்கின. இந்திய தேசிய ராணுவத்தின் சிறப்பு சேவை பிரிவு பகதூர் குழு என்று மறுபெயரிட்டு அழைக்கப்பட்டது. அது ஜப்பானின் திறன்மிக்க பிரிவோடு இணைந்து ஜப்பானிய படையுடன் முன்னேறி மேல் பர்மா பகுதியையும் தாண்டி மணிப்பூருக்குள் நுழைந்தது. ஜப்பானிய படைகள் இந்திய தேசிய ராணுவத்தின் முதல் பிரிவோடு இணைந்து தன் படையணிகளை காப்பாற்ற வேண்டி விலகிக் கொள்ளும் எண்ணத்துடன் போரிட நேர்ந்தது. 1945 மார்ச்சில் பல பின்னடைவுகளால் இந்திய தேசிய ராணுவம் பின்வாங்கும் முடிவை எடுத்தது. கேப்டன் லட்சுமி பிரிட்டிஷ் ராணுவத்தால் 1945 மே மாதம் கைது செய்யப்பட்டார். 1946 மார்ச் மாதத்தில் அவரை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும் வரை பர்மாவின் காடுகளில் வீட்டு சிறையிலேயே அவரை வைத்திருந்தனர். கேப்டன் லட்சுமி கர்னல் பிரேம்குமார் சேகரை மார்ச் 1947 மனம் செய்து கொண்டார். அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் ஒரு முக்கிய ஆளுமையாவார். தம்பதியினர் லாகூரிலிருந்து கான்பூர் வந்தடைந்தனர். அங்கு டாக்டர் லட்சுமி மக்களுக்கான மருத்துவ பணியை தொடர்ந்தார். மக்களுக்கான இந்த பணியில் இந்து முஸ்லிம் இருவரின் நம்பிக்கைக்கும் நன்றிக்கும் பாத்திரமாக லட்சுமி விளங்கினார். 1998 சேகலுக்கு பத்ம விபூஷன் விருது அளிக்கப்பட்டது. கான்பூரில் 97 வயதில் 2012 ஜூலை 23 நாள் லக்ஷ்மி சேகல் மாரடைப்பால் காலமானார். ரபி அகமது கித்வாய் அவர்களின் நினைவு நாள் இன்று. உத்தரப்பிரதேசத்தின் பாராபங்கி மாவட்டத்தில் 18 பிப்ரவரி 1894 ஆண்டு ரபி அகமது கித்வாய் பிறந்தார். 1920 கிலாபத் இயக்க காலத்தில் உற்சாகமாக செயல்பட்டார் அவர். அப்போது இந்திய தேசிய காங்கிரசின் பிரபலமான உறுப்பினரானார். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கைது செய்யப்பட்டு 1922 அவர் விடுதலை செய்யப்பட்டார்.
ஐக்கிய மாகாணத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினராக கித்வாய் தேர்வு செய்யப்பட்டார். விடுதலைக்கு பிறகு முதல் தொடர்புத்துறை அமைச்சரானார். அவர்தான் முதல் இரவு நேர மயில் சேவையை தொடங்கி வைத்தார். பிறகு அவர் விவசாயத்துறை அமைச்சராகவும் விளங்கினார். ரபி அகமது கித்வாய் 1954 அக்டோபர் 24 நாள் இம்மண்ணிலிருந்து மறைந்தார்.